வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. நான் டாக்டர் நிர்மலா விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து சுக்கு அதை வந்து எப்படி பயன்படுத்தலாம், அதோட மருத்துவ பயன்கள் என்ன, அதில் இருக்கக்கூடிய தன்மைகள் மருத்துவ குணங்கள் என்னன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. ஏன்னா சுக்கில் வந்து அவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது அதோட மருத்துவ குணங்கள் எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு முழுவதுமாக கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியே சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இது ரிசர்ச் பண்ணதில் உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு வந்து குறைஞ்சிருக்கிறதா வந்து முக்கியமாக கெட்ட கொழுப்பு எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு வந்து குறைஞ்சிருக்கிறதாகவும் ட்ரைகிளிசரைட் லெவலும் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. குட் கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய ஹெச்டிஎல் அதிகமாகிறதையும் வந்து ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சுக்கு பயன்படுத்துறதுனால நமக்கு இவ்வளோ ஒரு நன்மைகள் நம்ம உடம்பு கிடைக்குது. காலையில் இஞ்சி, மதியம் சுக்கு, மாலையில் கடுக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கு வந்து எப்பவுமே மதிய வேளையில் பயன்படுத்துறது தான் வந்து இன்னும் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஜிஞ்சிபரின் அப்படின்ற ஒரு காம்போனன்ட் இருக்குது. ஸோ இந்த சுக்கு பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து வாந்தி, குமட்டல், இதய படபடப்பு, சளி, ஆஸ்துமா, இருமல், பசியின்மை, சில பேருக்கு பசியே எடுக்காது அந்த மாதிரி உள்ளவங்களாம் தாராளமாக இந்த சுக்கை பயன்படுத்திட்டு பலனடையலாம். அது மட்டும் இல்லாமல் ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை, ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த சுக்கு வந்து தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. இதை வந்து இதோட மெடிசினல் யூசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய பேருக்கு வந்து முக்கியமாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து மைக்ரைன் பிரச்சனை, இல்லை ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக வந்து அவங்களுக்கு தலைவலி வரலாம், இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக ஏதோ இதனாலும் அவங்களுக்கு தலைவலிலாம் வரலாம். வரதுக்கு முக்கியமான காரணம் சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையில் பித்தம் அதிகமாக இருக்கிறது தான் வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன். ஸோ அந்த பித்தத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே தலைவலி ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஸோ எந்த மாதிரி தலைவலியாக இருந்தாலும் சரிதான், டெய்லி ஒரு கால் டீஸ்பூன் வந்து சுக்கு பொடி, கால் டீஸ்பூனுங்கிறது ரொம்ப கம்மியான அளவு தான் நான் சொல்கிறேன், கால் டீஸ்பூன் வந்து சுக்கு பொடி எடுத்து அதை தேனில் குழச்சி ஒரு 48 நாள், ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க, ஒரு 48 டேஸ் இது ரெகுலராக சாப்பிட்டு வர்றதுனால அவங்களுக்கு எந்த மாதிரி தலைவலியாக இருந்தாலும் சரி படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிரும். அதே போல் மதிய வேலையில் வந்து சுக்கு கஷாயம் வச்சு குடிக்கிறது நல்லது. இது கூட நீங்க மல்லி விதையையும் கலந்துக்கலாம். நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய இன்டைஜஷன் பிரச்சனை இது எல்லாமே சரியாகும். அது மட்டும் இல்லாம சளி, இருமல் இந்த மாதிரி பிரச்சனைக்கும் வந்து இந்த சுக்கு கஷாயம் ரொம்ப ரொம்ப நல்லது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிச்சிட்டு வரலாம். அதுல வந்து நீங்க பனை வெல்லம் ஆட் பண்ணிக்கிறது இன்னும் நல்லது. பனை வெல்லம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா பனங்கற்கண்டும் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணாதீங்க. கஷாயம் எப்பவுமே இப்படிதான் குடிக்கணும், பனை வெல்லம் அப்படி இல்லைன்னா பனங்கற்கண்டு ஆட் பண்ணும். சில பேருக்கு வந்து முக்கியமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த மார்னிங் சிக்னஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதாவது காலையில் வந்து அவங்களுக்கு அந்த குமட்டல் இல்லை வாந்தி இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்களாம் சுக்கு தூள் கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் கம்மியாக எடுத்துக்கிட்டு அதில் தேன் கலந்து சுத்தமான தேனாக இருக்கணும், குழச்சி டெய்லி சாப்பிட்டு வராங்க அப்படின்னா அந்த மார்னிங் சிக்னஸ் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது முக்கியமான பிரச்சனை மூட்டு வலி பிரச்சனை. இந்த மூட்டு வலி பிரச்சனை உள்ளவங்க சுக்கு தூளை எடுத்து தேவையான அளவு எடுத்து தண்ணியில் நார்மல் வாட்டர்லேயே கலந்துக்கலாம், ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கிட்டு அந்த பேஸ்ட் எடுத்து உங்களுக்கு இப்போ மூட்டு வலி இருக்குது, முட்டையில் வலி இருக்குது அப்படின்னா அந்த முட்டையில் நீங்கள் தடவிக்கலாம். ஒரு மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சுடுதண்ணி கூட நீங்கள் உங்கள் தாங்குற அளவுக்கு சுடுதண்ணி எடுத்து நீங்கள் அதுக்கப்புறமா காலில் நீங்கள் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த மூட்டில் இருக்கக்கூடிய வலிகள், வீக்கம் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா சுக்கில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து மூட்டு வலிக்கு இது ஒரு சிறந்த நிவாரணின்னு கூட சொல்லலாம். ஸோ சுக்குக்கு வந்து மருத்துவ குணங்கள் இன்னும் நிறைய இருக்குது, நிறைய இது சொல்லிக்கிட்டே போகலாம். பட் முக்கியமான விஷயத்த தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாரம்பரியமான சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வருவோம், மூலிகைகளை பயன்படுத்துவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நான் எப்பயும் சொல்கிறது தான், சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருங்க, அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். தேங்க்யூ.